சுங்குவார் சத்திரம் மீரான் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, என்டிஎஃப் என்ற தௌஹீத் கூட்டமைப்பு கிளை நிர்வாகிகள் தான் செய்யும் நிர்வாக குறைகளையும் மார்க்க குறைகளையும் எந்த அடிப்படையில் தீர்த்து கொள்வார்கள்? ஆலோசனை குழுவுக்கும் நடவடிக்கை அதிகாரம் இல்லை. உதாரணத்திற்கு, வரதட்சணை திருமணங்களை நான் புறக்கணிப்பது வழக்கம். அதற்கு மார்க்கம் பொறுத்த வகையில் தடையாக இருந்தாலும், மனிதனின் பந்தபாச பலவீனத்தை கட்டுப்படுத்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பைலா நடவடிக்கை கேடயமாக இருந்தது. ஆனால் இப்போது மார்க்க கட்டுப்பாடு மட்டுமே உள்ளது. ஒரு சின்ன நிர்வாகத்துக்கு கூட பைலா என்ற ஒப்பந்தம் தேவைப்படும் என்பது எனது கருத்து. எந்த ஒப்பந்தமும் இல்லாமல், பைலா இல்லாமல் கிளை இயங்கினால் எந்த வகையில் அது சீராக செல்லும்னு கேட்குறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதுக்குன்னு சில விதிமுறைகள், பைலா, சட்டத்திட்டம் வேணும். நீங்கள் என்டிஎஃப் கூட்டமைப்புன்ட்டீங்க. கூட்டமைப்பில் வந்து ஒரு சில விதி, வரதட்சணை கல்யாணத்து போகக்கூடாதுன்னு இருக்குது. அது மார்க்கத்தில் கூடாதுன்னு இருந்தாலும் ஜமாத்தில் கேட்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் என்ன செய்வாவேன், ஒழுங்காக நடப்பான். அந்த ஒரு கட்டுப்பாடு நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அப்போ சீரழிஞ்சு போயிடுவாங்களே என்று கேட்குறாரு. இதை மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், எந்த ஒரு பைலாவாக இருந்தாலும் சரி, அந்த பைலாவை இயற்றினவனும் அதை காப்பாற்றுறவனும் அதில் அங்கம் வகிக்கிறவனு அதை முழு மனசோடு அதை ஏற்று நடைமுறைப்படுத்தினால்தான் அந்த பைலாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒன்று செய்யும்போது வளைச்சிக்கிட்டான்னு வைங்க, பைலாவை யார் கையில் வச்சுக்கிறானோ அவன் வளைச்சிக்கிட்டான்னு சொன்னால் எந்த ஒரு பைலாவும் யூஸ் ஆகாது, பயன் தராது. இப்போ சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், சில காரியங்களுக்கு சில நடவடிக்கை என்று பைலாவில் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம தாத்தாஜா ஊர் அதை உதாரணத்துக்கு தான் காட்டிக்கிறோமே, அதே வச்சுக்கிறோமே. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, மதரசாவில் ஆலிம்பட்டம் ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு. அந்த பட்டம் கொடுத்த ஒரு ஆள் வந்து ஒரு இது இந்த பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர். இதுதான் பைலான்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்களா தானே செய்யணும். பட்டம் அளிப்பில் நம்பர் குறைஞ்சவனை சேர்த்துக்கிட்டாங்க, பைலா இருக்க தான் செய்யுது. பைலாங்கிறது இருந்தாலும் அதை வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறவன் கரெக்டாக இருந்தால் தான் அது பைலா. இல்லைன்னா என்ன செய்வாங்க, கேள்வி கேட்ட வழி தள்ளிடுவேன். அப்போ நான் இஷ்டத்துக்கு நட, பைலா என்பது வந்து அவர்களுக்கு சாதகமானதை பயன்படுத்துவதற்கு யூஸ் பண்ணிக்கிறது, பாதகமாக இருந்தால் வெளியீதிக்கு போட்டுருவாங்கிறது என்று இருக்குமையானால் நீங்கள் எந்த பைலாவும் யூஸ் ஆகாது. இப்போ வந்து கள்ள ஐடி இருக்குதுன்னு சொல்லி சொல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. அனைவருமே எடுத்தாங்களா? கள்ள ஐடி உள்ளது எவன் எதிராக இருக்குன்னா அவனுக்கு எடுப்போம். எவன் ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக கள்ள ஐடி பண்ணுறோன்னா எடுக்க மாட்டோம். பைலா இருக்க தான் செய்யுது, என்னது யூஸ் ஆகுது? அது இருக்கிற பைலா யூஸ் ஆகலையே. அப்போ பைலாங்கிறது வந்து வந்தவனை கரெக்டாகனு நினச்சிடாதீங்க, பைலாவை கொண்டுலாம் நிற்காது. ஒரு நாட்டில் சட்டமே இருக்குது, எந்த நாட்டில் சட்டம் இல்லை, எல்லா நாட்டிலும் சட்டம் இருக்குது. சட்டத்தை அமுல்படுத்துகிற நாடுகளாக இருந்தால் தான் சட்டத்தினால் பயன். சட்டத்தை வச்சுக்கிட்டு எதிரியை பழி வாங்கும்போது சட்டம், அவனுக்கு சாதகமான விஷயத்துக்கு சட்டம், மீதி உள்ளதுக்கு இஷ்டம் அப்படின்னு போனால் சட்டத்தில் என்ன நன்மை? அதனால் நம்ம கண்டுட்டோம், பைலாங்கிறதெல்லாம் காப்பாற்றாது. அல்லாவுக்கு பயந்து நேர்மையாக நடக்கணுங்கிறது இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தவிர, ஒரே மாதிரி விஷயத்திற்கு வந்து ஆடம்பர கல்யாணத்துக்கு ஒருத்தன் கலந்துக்கிட்டானா அவன் யாருன்னு பார்க்கறது, இவன் வந்து நமக்கு முட்டு கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னோடனே அப்படி போட்டுருது. இவன் முட்டு கொடுக்க மாட்டான், இவன் ஒரு மாதிரியான டைப்பான ஆள் வெளியீதுக்கு போட்டுரு. என்னங்க பைலா, என்ன பைலா, இதுக்கு ஒரு பைலாவா? எவ்வளோ சம்பவங்கள் அதில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பைலாவில் பெரிய பைலா என்ன, பைலாவில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து இந்த அமைப்பின் கொள்கை. இந்த அமைப்பின் கொள்கை என்ன? வகி மட்டும்தான் மார்க்கம். பைலாவிலே முதல் பைலா எது? வகி மட்டும்தான் மார்க்கங்கிறது. அதில் இருந்து கொண்டு அமீர் கட்டுப்படுனா பைலா எங்கன்ன? பைலாவுக்கு மாத்தம், வகிக்கு மாத்தம், பைலாவுக்கு மாத்தம், அதுக்கு தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து அந்த வகி கட்டு பண்ணுங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் ஹதீஸ் இருந்தால் விட்டுட்டு பிறநாள் கொண்டாடுங்கிறாங்க. பைலாவுக்கு மாத்தானே இது? பைலாவில் ஃபஸ்ட்டு பைலா என்னது? குரானு வகி தான் மார்க்குங்கிறது தான் பைலாவில் முதல்ல இருக்குது. டிஎன்டிஜே பைலாவில் முதல் பைலாவை என்னது? வகி மட்டும்தான் மார்க்கம்னு பைலாவில் எழுதி வச்சாச்சு. வகியில் பெற பார்த்தா நோன்பு வைக்கணுங்கிறது, பெருனா கொண்டாடணுங்கிறது வகி. இது என்னது? கூட்டம் சேர்த்தா நாங்கள் கொண்டாடுவோம், கூட்டம் சேர்த்து கொண்டாட மாட்டோம், வகி இல்லை. பைலா போய் எங்கே போச்சு இப்போ? அப்போ அந்த பைலா என்னமோ இருந்து காப்பாற்றிட்டு இருந்த மாதிரி, அந்த பைலா இப்போ இல்லைன்னு என்ன ஆகுறது என்டிஎஃப்ல உள்ள ஆளுக்கலாங்கிற மாதிரி அந்த சகோதரர் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. பைலாங்கிறவன் வந்துட்டு அவன் நல்லவனாக இருந்தால் தான் பைலாவலாம். அதை கையை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடியவன் வந்து கெட்டவனாக இருந்தானா எந்த பைலாவையும் தூக்கி போட்டுவிட்டு அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்குருவாங்க. அவங்களுக்கு வசதியான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துக்குருவாங்க. எவனாவது கேள்வி கேட்டான்னா அது புடிமானவர்களை நீக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் பைலா உதவும்ல, கேள்வி கேட்ட தூக்கி போட்டுருவோம், அதுக்கு கரெக்டாக பைலா யூஸ் ஆகும். பைலா எதுக்குன்னு கேட்டால், கேள்வி கேட்கணும் தூக்கி போடுவதற்கு பைலா, வேண்டியவனை தக்க வச்சுக்கிறதுக்கு பைலா,
வேண்டானதுக்கு வெளியதுக்கு போகிறதுக்கு பயிலான்னு வருமே தவிர, அந்த பயிலா இருந்து என்ன நடந்துருச்சு, என்ன கரெக்டாக போயிடுச்சு, எத்தனை விஷயங்களுக்கு பயிலாவுக்கு மாற்றமாக, பயிலா அல்லாவுடைய பள்ளிவாசலை பூட்டுறது பயிலாவில் இருக்குதா? அதுவும் பயிலாவை கொண்டு தானே பூட்டியிருக்கிறாங்க. அல்லாவுடைய பள்ளிவாசலை பிரச்சனையை கிளப்பி பூட்டுறாங்களே, பயிலா இருந்தானே பூட்டியிருக்கிறாங்க. அப்போ பயிலாங்கிறது நீங்கள் நம்புறத விட எதை நம்பணும், முதல்ல அவன் கரெக்டாக இருக்கணும், இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரதட்சணை கல்யாணத்தில் கலந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது கலந்துக்கிற மாட்டானே, மார்க்கம் தான் சொல்லுவது மரணத்துக்கு பயிலா. வரதட்சணை கல்யாணத்தில் தீமைங்கிறது கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குது. மார்க்கம் சொல்லியிருக்கும் பொழுது ஒரு கிளையில் உள்ளவனே கலந்துக்கிற மாட்டான், மார்க்கம் சொன்னாலும் கலந்துக்கிறவன் நம்ம போனான்னு சொன்னால், உங்கள் வாங்க தம்பி நீங்கள் கூட்டமைப்பில் இருக்கவனே தனியாக போயிருங்க சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதானே. குரானேசுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்பட்டால் எங்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருப்பீங்க. குரானேசுக்கு மாற்றமாக போனீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக சுதந்திரம் போயிட்டு போங்க, இவ்வளோ விஷயம். அது மாதிரி சில தவறுகள் ஒருத்தன் செய்கிறான், அதுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், அதுக்கு நடவடிக்கை இருக்குன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆள் பார்த்து எடுக்கிறாங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாங்க, பழி சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை விட இது நல்லது, அந்த ஊர்காரன்ட்டு கொடுத்துருவோம், இந்த மாதிரி இருக்கா நீ யோசனை பண்ணு, இவன் இந்த தவறு செஞ்சுருக்கானா, சரி இந்த தவறு செஞ்சதுனால் தாவாவை நம்ம பாதிக்குமா, நீ எல்லாம் கூடு உங்கள் ஊரில் வந்து பாதிக்காதுன்னு சொன்னாலும் மன்னிச்சு விட்டு போயிரு, பாதிக்கும் எவ்வளோ நாளைக்கு எடுத்தால் பாதிக்கும்னு முடிவோடு, ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு மாதம் பயன் முடிஞ்சு வச்சுக்காத. அந்தந்த ஊரில் உள்ளவங்க நம்ம நிர்வாகத்தில் உள்ள யாராவது தவறு செய்து விட்டார்களே, ஆனால் அவர்களை தவறு செஞ்சதுனால மார்க்கம் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் தாவாவை பாதிக்குதான்னு பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும், இந்த தவறு செஞ்சிட்டாரு இவரை கொண்டு பயான் பண்ண விட்டோன்னா பாதிக்குங்கிறியா, நிப்பாட்டு எவ்வளோ நாளைக்கு பாதிக்கும், அவ்வளோ நாள் நிப்பாட்டு, நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க, உங்கள் ஊரில் பயான் பண்ணுவதற்கு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க, இவரை பயன்படுத்த வேணாம் இல்லை பயன்படுத்தலாம், இது சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க, இதனாலலாம் தாவா ஒன்றும் பாதிக்காது, இதுக்கு விளக்கம் இருக்குது, நீங்கள் முடிவெடுத்துட்டு போங்க. இது அவங்கவுங்க சுதந்திரத்தை இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்கள இவங்க பாதிக்காத ஒன்றை பாதிக்குன்னு உதாகரமாக்கி பாதிக்கிற விஷயத்தை பாதிக்காதுங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தலாம், இது கொடுக்குறீங்க. அவன் ஃப்ராங்காக அழகாக அவன் தெளிவான முறையில் அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவான் இந்த விஷயத்தை, அவனே டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி அவர் செஞ்சிட்டார், ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரும் கம்ப்ளைண்ட் வருது, இந்த கடன் வாங்கிட்டு ஏமாற்றுற நிர்வாகிக்கு என்ன செய்வது அப்படின்னா, நீ கடனை கொடுக்குற வரைக்கும் பயான் பண்ணாதுன்னு சொல்லுவோம், சொல்லிட்டு போ, அல்லது கடனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்க ஒரு டயத்தை போடுங்க அதுக்கு பயன் பண்ணட்டும்ங்கன்னு சொன்னால் செஞ்சுட்டு போ. உங்களை பாதிக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தான் தீர்மானிப்பீங்களே தவிர, எல்லாத்துக்கும் மேலேருந்து ஆர்டருங்க எதிர்பார்க்குறீங்க, மேலேருந்து நல்ல அவருடைய ஆர்டர் மட்டும் இருக்குதுல்ல, அதனால் பயிலாங்கிறது அந்தந்த ஊருக்கு பயிலாக இருக்கும், நல்லா விளையங்கிறேன்னு பயிலாகவே இல்லாமல் ஏங்க மாட்டாங்க, அந்தந்த ஊருக்கு கூடி என்ன செய்வாங்க, இன்னன்னதுக்கு இன்னது வகுத்துக்கிட்டே வந்துடுவாங்க, அதனால் பயிலாக இல்லாமல் செயல்பட மாட்டாங்க. அப்படி செய்யும் பொழுது அது கரெக்டான பயிலாவாக இருக்கும், ஏன்னா எல்லாம் அவங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க, வியாக்கியானம் கொடுக்க மாட்டாங்க, இப்படி வெளியேற்றிடுவாங்க. இங்கே வெளியேற்றல, நீங்கள் கிளையில் உள்ளவன் பயிலாமல் இருந்தான்னா மாநிலத்தில் முட்டு கொடுப்பாங்க, அவனை ஒன்றும் செய்ய முடியாது. கிளையில் அவங்களே செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களே சில விதிகளை உண்டாக்குவாங்க, இன்னென்ன விஷயம் இப்படி இப்படி செய்கிறதுண்டு, குரான விஷயத்தில் கை வைக்க மாட்டாங்க, நிர்வாக விஷயத்தில் என்ன செய்வாங்க சில முடிவு, அது பிரச்சனை இல்லை. மார்க் விஷயத்தையே மீறி அவர்கள் போவார்கள் தெரிய வருமையானால், இந்த கூட்டமைப்புக்கு ஒரு பெரிய இயக்கம் கட்டுற ஆசை நமக்கு யாரும் கிடையாது. நீங்கள் நீங்கள் மாதிரி போகிற பாதிக்குது உங்கள் செயல், எங்கள் கூட்டமைப்பு பாதிக்குது, நீங்கள் தனியாக செயல்பட்டு போங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகிறோம், அவ்வளோதானே. இது எல்லாத்தையும் கட்டி வச்சு வச்சு மேய்க்கணுன்னு அவசியம் இருக்குது, அதனால் இது வந்து பயிலாங்கிறது இல்லாமலாம் இல்லை, இருக்குது லோக்கலில் இருக்கும், அவங்கவுங்க என்ன செய்வாங்க, லோக்கலில் உள்ள கிளைக்காரங்க நம்ம ஊரில் என்னென்ன வருதோ அது போய் எல்லாத்தையும் உண்டாக்கி வைக்க இல்லாது, நம்மளே பயிலான்னு போட்டு எத்தனை சில பயிலாக்களை சேர்த்துட்டு வர்றோம், ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் வச்சுட்டு ஆரம்பிப்பான். 2003 தவ்ஹீத் ஜமாத் ஆரம்பிக்கும் போது பயிலாக வச்சுட்டு ஆரம்பித்தோம், 4 பக்கத்துக்கு பயிலாக இருந்துச்சு, 40 பக்கமும் அப்படி ஆணிச்சது, பிரச்சனையை சந்திக்கும் போது பயிலாக வைக்கிறோம், அவ்வளோதான். செயல்பட்டுட்டே வருவாங்க, ஒரு சம்பவம் நடக்கும், கூடுவாங்க, இதுக்கு என்ன செய்யலாம் எழுதிக்கிறோம், அது பயிலாக வைக்கிறோம், மறுபடியும் நடக்கும், அதுக்கு பயிலாவில் இருக்காது, இப்போ என்ன செய்யலாம் மசோரா பண்ணுவாங்க, இதுக்கு இப்படி செய்வோம், இப்போ பயிலா வச்சு இப்படி பயிலா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் பயிலா என்பது வந்து அப்பப்போ சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தகுந்தவாறு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்கிறது, அதான் பயிலாங்கிறது. இன்னொன்னா கேமரா நாள் வரைக்கும் நடக்கலாம், யோசனை பண்ணியா பயிலா எழுத முடியும், அப்படி பயிலா கிடையாது. பயிலா என்பது வந்து அது தேவை ஏற்படும் பொழுது உண்டாக்குறதுக்கு பேர் தான் பயிலா, அப்போ உண்டாக்கி கொள்வார்கள். பயிலாவை எழுதி வச்ச இயக்கமாக இருந்தாலும் இதுக்கு மேலே பயிலா இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், இப்போ எழுதணும் அவ்வளோதான் பயிலா, எந்த விஷயமும் இதில் விடுபடலன்னு சொல்லுங்க பார்ப்போம், நாளைக்கு மாற்றுவீங்க திருத்துவீங்க நீக்குவீங்க, பயிலாண்டெல்லாம் என்ன பண்ணுமா, எல்லாம் எழுதி வச்சுட்டு வேத மாதிரி நினைக்கிறீங்க, அதை அல்லாவுடைய வேதத்தை தான் மாற்ற முடியாது. மனுஷனத்தில் பயிலாவில் முந்தின பயிலா தப்புன்னு திருத்துவோம், சேர்ப்போம், ஆட் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் பயிலாவை எழுதி வைத்து கொண்டு இயக்கத்தை யாரும் கட்டுவது கிடையாதுங்க. 3 பேராக இருந்தால் எந்த பயிலா வச்சு 3 பேருக்கு வந்து இயக்கத்தை கட்டணும், பயிலாவாக இருந்துச்சு நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது. வந்த பிறகு பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதுக்கு என்ன விதி, அதை சந்திக்கும் போது என்ன விதி, இதை சந்தித்தா என்ன விதி, இப்படி உண்டாகும். அதனால் கிளைகள் வந்து அவங்கவுங்க ஊரில் ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க, எல்லாம் மசோரா பண்ணுவாங்க, எல்லாம் தௌஹீத் வாயு தான், கொள்கை சகோதரர்கள் கூடுவாங்க, இது என்ன செய்யலாம், மார்க்கப்படி தீர்வு இருக்காங்கன்னா மார்க்கத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க,
மார்க்கப்படி தீர்வு இல்லை, நம்ம தான் செய்யணும்னா மசூரா பண்ணுவாங்க, எது சமூகத்துக்கு நன்மைன்னு ஆலோசனை பண்ணுவாங்க, நன்மைன்னு பட்டது முடிவு செய்வாங்க. இஜித்தியாது பண்ணி அவங்க நல்லபடியான முடிவு வந்தாலும் சரி கெட்டதாக வந்தாலும் சரி குற்றவாளி கிடையாது, முடிஞ்சு வச்சுக்காத பயிலாவாயிருச்சு அவ்வளோதான். இப்போ ரெண்டு பயிலா மூணு பயிலா நூறு பயிலா கூட வரும், வராமல் கூட போயிடும். பயிலா என்பது தேவைக்கு ஏற்படும் போது உண்டாக்கி கொள்வது, அப்படி தான் உண்டாக்கி கொள்வார்கள். அதனால் பயிலா இல்லாமல் எப்படி கொண்டு போவீங்கன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இதெல்லாம் யார் நினைப்பான்னு கேட்டால், நம்ம கையில் ஒரு இயக்கத்தை உண்டாக்கி கைக்குள்ளே வச்சு அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இது வரும். நீ அல்லாவுக்கு போய் இந்த ஒழுங்காக நடப்பாங்க, உனக்கு உன் மேலே எங்களுக்கு ஆதிக்கமெல்லாம் கிடையாது, அல்லாவுடைய ஆதிக்கம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும் என்று இருப்பவர்களுக்கு இது பஞ்சாயத்து கிடையாது. சரியா?